தமிழ் சினிமாவுல இளம் நடிகர்களா வலம் வந்துட்டு இருக்க சிம்பு மற்றும் தனுஷ் ரெண்டு பேருமே வெளிய நல்ல நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் போட்டி இருக்கத்தான் செய்யும். இதை பல பிரபலங்களும் நிறைய பேட்டிகளில் தெரிவிச்சிருக்காங்க. தனுஷ் படங்களை விட ஆரம்பத்தில் சிம்புவோட படங்களுக்கு தான் அதிகமாக வரவேற்பு கிடச்சிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சிம்புவோட நேரம் சரியில்லாத காரணத்தால் கொஞ்சம் மார்க்கெட்டை இழந்து தடுமாற ஆரம்பித்தார். ஆனால் தனுஷுக்கு வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமே கிடைக்க அவரை வச்சு இப்போ இந்திய சினிமாவிலேயே பிரபலமாயிட்டார் தனுஷ். சிம்புவுக்காகவே தயார் செய்யப்பட்ட வட சென்னை படத்தை தனுஷே தயாரித்து அவரே நடித்து மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் தனுஷ் வாங்கிட்டாரு. இப்படி கிடைச்ச வாய்ப்புகளை மிஸ் பண்ண சிம்பு இப்போ மறுபடியும் தன்னோட உடல் எடையெல்லாம் குறைச்சி சினிமாவில் முன்னணி இடத்த பிடிக்க ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காரு. அதனால் தொடர்ந்து சிம்புவுக்கு பல பட வாய்ப்புகளும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. சிம்புவை வச்சு செல்வராகவன் கான் அப்படிங்கிற படத்தை இயக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் கூட ரிலீஸ் ஆகி இணையத்தையே கலக்குச்சு. ஆனால் திடீர்னு படம் ஃபைனான்ஸ் பிரச்சனையில் சிக்கி கைவிடப்பட்டதாக செய்திகள் வந்திருந்துச்சு. ஆனால் அது ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் சிக்கினதால் படத்தை கைவிடலைன்னு சொல்லப்படுது. செல்வராகவன் கிட்ட தனுஷ் தான் அந்த படத்தை கைவிடும்படி சொன்னதா செய்திகள் வந்து தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. தனுஷ் தான் இந்த படத்தை கைவிடப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னும் ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்.